வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 23/8/2021 திங்கட்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி மாயமானது சாதாரணமானது கிடையாது. தவறு செய்வர்கள் யாராக இருந்தாலும் அவர் மீது தண்டனை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் சேவை நேரம் நாளை முதல் நீட்டிக்கப்படுகிறது. அதாவது காலை 5:30 முதல் 11:00 வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரே நாளில் மேலும் 1630 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாநிலங்களை உறுப்பினர் தேர்தலுக்கு திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட எம் அப்துல்லா முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஞாயிற்றுக்கிழமை இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சாலையை கடக்க முயன்றபோது கார் மோதி திடீரென்று உயிரிழந்து விட்டார். குறுவை பருவத்தில் இதுவரை 54,000 ஏக்கரில் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. 3.27 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்று தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் புதிய மாநில நிர்வாகிகளுக்கு தேர்தல் இன்று திருத்தணியில் நடைபெற்றது. திமுக தேர்தல் அறிக்கையைப்படி பேரவை நேரலை ஒளிபரப்பு நாளை தொடங்க வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் 4 தொகுதிகளில் பாஜக வென்றதை அடுத்து அந்த தொகுதி அடங்க மாவட்ட செயலாளருக்கு பாஜக சார்பில் இனோவா கார் பரிசு அளிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் இலா கணேசனுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர்.